நண்பர்களே, நீங்க ஆண்ட்ராய்டு போனோ பயன்படுத்துறீங்களா, அதுவும் சாம்சங் மொபைல பயன்படுத்துறீங்களா? ஏன்னா நான் சாம்சங் மொபைல பயன்படுத்துறேன். சோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரகசிய ட்ரிக் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். அந்த ரகசிய ட்ரிக் எதை பேஸ் பண்ணி தெரியுமா? இந்த பாத்துக்கோங்க, இந்த சார்ஜரை வச்சுதான் அந்த ரகசிய ட்ரிக்கை வந்து நான் ரிவீல் பண்ண போறேன். சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க சாம்சங் மொபைலோட பேட்டரி டவுனா இருக்கு, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க போனோட சார்ஜர் எடுப்பீங்க. எடுத்துட்டு ஒரு பகுதியை நீங்க வந்து போர்டுல குத்துவீங்க, இன்னொரு பகுதியை உங்க போன்ல குத்திட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிருவீங்க சார்ஜிங் போட்டுட்டு. ஆனா ஹாஃப் அன் அவரோ ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து செக் பண்ணும் போது சார்ஜ் ஏறிருக்காது. ஏன் சார்ஜ் ஏறிருக்காது? உங்க போனுக்கு சப்ளை ஆகக்கூடிய அந்த பவரோட சுவிட்சை நீங்க போட மறந்துருப்பீங்க. சோ இதை தவிர்க்கிறதுக்காக சாம்சங் ஒரு பிரத்யேகமான செட்டிங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அறிமுகப்படுத்தல, ஆல்ரெடி இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலும் தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன், வேணும்னா அதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க, அதுக்கப்புறம் மோட்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ் இருக்கும் அதுக்குள்ள போங்க, அதுக்கப்புறம் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரைட்ல ருட்டீன்ஸ் இருக்கும் அதுக்குள்ள போங்க, மேல டாப் ரைட்ல ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா அதை தட்டுங்க, அதுக்கப்புறம் டாப்ல பாத்தீங்கன்னா ஆட் வாட் வில் ட்ரிகர் திஸ் ருட்டீன் அதை டச் பண்ணுவோம். அப்படியே பேஜ் ஸ்க்ரோலிங் பண்ணுங்க, இல்லனா சர்ச் கொடுங்க. இதுல டிவைஸ் தலைப்புல சார்ஜிங் ஸ்டேட்டஸ் டன், அதுக்கப்புறம் தென்ல ஆட் வாட் திஸ் ருட்டீன் வில் டூ, அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஷோ கஸ்டம் நோட்டிபிகேஷன். இதுல உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தையை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பை நான் வச்சுக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் ரீட் திஸ் நோட்டிபிகேஷன் லவுட் ஆன் பண்ணிக்கோங்க, அப்புறம் டன் கொடுத்துருங்க, சேவ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பிடிச்ச ஐக்கானை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, டன் கொடுத்துருங்க, சார்ஜிங் சேவ்டு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுவோம், வெளியே வந்துருவோம். இப்போ சாம்சங் மொபைல இந்த செட்டப்பை நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வழக்கம் போல இந்த சார்ஜரோட பின் இருக்குல்ல மொபைலில் குத்துவோம். குத்துனா என்ன நடக்கும் பாருங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் செட் பண்ணியிருந்தேன்ல அதை சொல்லும். அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோன் சார்ஜிங்கில் இருக்குன்ட்டு, இல்லைனா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சாம்சங் மொபைலில் இந்த செட்டப்பை செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்கல்ல, நோட்டிஃபிகேஷனில் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அதை கண்டிப்பாக சத்தமோடு சொல்லும். ஆனால் தமிழில் சொல்லாது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் சொல்லும். நான் தமிழில் டெக்ஸ்ட்டை கொடுத்தேன், அது சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் தமிழில் கொடுக்க வேண்டாம், ஆங்கிலத்திலே கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டப் உங்களுக்கு பிடிக்கலைன்னா மீண்டும் அதே மாதிரி உள்ளே போங்க, நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போங்க, மோட்ஸ் அண்ட் ருட்டீன்ஸ், அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் ருட்டீன்ஸ். ஸோ இங்கே இருக்க உங்களுடைய செட்டப் அதை தட்டுங்க, பாட்டம் ரைட்டில் மோர் டெலிட், அதுக்கப்புறம் டெலிட், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜிங் பண்ணும்போது இந்த பவர் சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு அடிக்கடி மறக்கிறீங்களா, அப்போனா இந்த செட்டப்பை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய சாம்சங் மொபைலில். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலன் அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.